சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தற்போது இந்தியாவிற்கான பயணிகளின் அளவை அதிகரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் அதிக அளவிலான பயணிகள் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் என்று இரு மார்க்கமாக இனி பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் அரசு பல தளர்வுகளை அறிவித்ததை அடுத்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இந்தியாவின் டெல்லி மற்றும் மும்பை ஆகிய நகரங்களுக்கு விரைவில் ஏர் பஸ் A380 ரக விமானங்களை இயக்கும் என்று அறிவித்தது. A380 ரக விமானம் என்பது 4 வகுப்புகள் கொண்ட விமானம். சுமார் 450க்கும் அதிகமான பயணிகள் இந்த ரக விமானங்களில் பயணிக்க முடியும். சிங்கப்பூர் இந்தியா இரு மார்க்கமாக பெருந்தொற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் பெரிய ரக விமானங்கள் இயக்கப்பட்டன. ஆகவே இரு நாட்டுக்கும் இடையே பயணிக்கும் பயணிகளின் அளவில் அதிக அளவில் இருந்தது. ஆனால் தொற்று காலத்தில் விமான நிறுவனங்கள் சந்தித்த பெரிய இக்கட்டான சூழலால் விமான சேவை நிறுவனங்கள் விமானங்களின் அளவை குறைந்தது. ஆகவே பயணிகளின் அளவும் குறைந்தது. எல்லை கட்டுப்பாடுகள் காரணமாக பெரிய ரக விமானங்கள் இயக்கப்படாமல் இருந்தன. இந்நிலையில் தற்போது சிங்கப்பூர் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளும் தங்கள் எல்லை கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ள நிலையில் இரு நாட்டு பயணங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. ஆகவே மீண்டும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போன்ற வெகு செல் விமான நிறுவனங்கள் மீண்டும் கனரக விமானங்களை இயக்க உள்ளது. இதனால் இனி இரு நாட்டு மார்க்கமாக பயணிக்கவிருக்கும் பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது கடந்த 3 மாதங்களில் இந்தியாவில் இருந்துதான் அதிக அளவிலான பயணிகள் சிங்கப்பூருக்கு வந்துள்ளனர். சரியாக சொல்ல போனால் 54,530 பேர் இந்தியாவில் இருந்து சிங்கப்பூர் வந்துள்ளனர். சிங்கப்பூர் வரும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ப்ரீ டிபார்ச்சர் டெஸ்ட் ரத்து, நான் மலேசியன் ஒர்க்கர்ஸ்களுக்கு வழங்கப்படும் என்ட்ரி அப்ரூவல் நீக்கம் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்தியர்களை சிங்கப்பூருக்குள் அதிக அளவில் வரவேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆகவே பயணிகளின் அளவு என்பது தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.